சீம் டபா டும் டும் வீடியோ போடுவா நீ டப் இதே அப்படிப்பா வீடியோ போடுவா டப் நீ எப்படி ஹலோ கியூட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோயில் கூட முடிஞ்சு என்ன பண்ணன்னு தெரியல, அதனால் நம்ம பாய்ஸ் எல்லாமே விரதம் இருந்து நாக்கெல்லாம் மறந்து போய் கிடக்குன்றாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணோன்னா, முழு கோழியே கிரில் சிக்கன் போடலான்னு சொல்லி ஒரு பிளானில் இந்த பிளேஸை செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். வாங்க ஃபன் பண்ணுவோம். ஏலே அது பார்பிக்யூல கிரில்லும் கிடையாதுல்ல. ஏலே இல்லை கிரில் சிக்கன்ல, கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அங்கே பண்ண போகிறோம். உனக்கு தெரியுமா பார்பிக்யூனா என்னன்னு தெரியுமா, கிரில்லுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியுமா என்னது பார்பிக்யூனா என்னது, கிரில்னு என்னது சொல்லு. எல்லாமே ஒரே சிக்கன் தான்ப்பா, எல்லாமே கோழி தான். ஏலே என்ன தெரியுமா, பார்பிக்யூனா குச்சி வச்சு கோழியில குத்துவாங்க, கிரில்னா கோழி வச்சு குச்சில குத்துவாங்க. கிரில்னா நம்ம வலைய வச்சு வச்சு மேல வச்சு திங்கறதுல. இப்ப எதுக்கு வலையிட்டு வந்தீங்க, எதுக்கு இந்த இது விட்டு வந்தீங்க? நம்ம திங்கறது பார்பிக்கு திங்க போறோம், கிரில் திங்க போறோம், தந்திர திங்க போறோம். குப்பையில் எண்ணெய் ஊத்தி ஒன்னே இல்லல, அதை வச்சு அப்படியே அந்த மசாலா பொடி மட்டும் எண்ணெய் இல்ல, தேங்காய் எண்ணெயே விளக்க வேண்டியதுல. ஏல எண்ணெய் காணும், கோழி அதை வச்சு தானே குத்துவாங்க, கோழி அதை வச்சு தானே குத்துறோம். அதை வச்சு அதை வச்சு தூத்துட்டு இருக்கான். குப்பை ஆஹா, ஏன் வெட்டி தந்துட்டானா? முழு சிக்கன், இந்த சிக்கன் போட்டு தந்தவங்க வந்து நம்ம தெரிஞ்ச பையதான், நம்ம தம்பி தான், அதனால நல்லா கீறி தம்மு தம்மு கீறி தந்துட்டான். இப்படி பார்க்க அழகா இருக்குல்ல. ஏ தண்ணி ஊத்து கொஞ்சம், ஏ தண்ணி ஊத்து, ஊப்பணுமா இருக்கு தனியா? ஏ அங்க வேலை பட்டிருந்தா நாங்க எந்த அளப்பா பாக்க, கீழே மண்ணு இருக்கு, கீழே மண்ணுதான் இருக்கு, எறும்பு இருக்கு, எறும்பு தின்னுப்பாக்கலாம் இருந்தா கழுவிதான் தந்தானே. சட்டி எட்டு வச்சோம்னா, அந்த மசாலா கசெல்லாம் போட்டு விரதுக்கு ஒரு சட்டி எட்டு வச்சோம்னா எப்படி, கோழி விரதுக்கு சட்டி எட்டு வச்சோம்னா எந்த சட்டி எடுத்து இதை போட்டு எடுத்து விளை விரது என்ன எல்லாமே குறைச்சிடலாம். இது போட்டு போய் இதே காண மாட்டேன், கோழிக்கே காண மாட்டேங்குது, எப்படி விரவு இந்த எடுத்து தட்டு எப்படி அதை எடுத்து நோண்டிட்டு இருக்கீங்க? நீ தொடாத முடி இருக்கு, கை கழுவுனியா? ஒரு உடு போது போது போது, அப்போ தண்ணி ஊற்றி கை கழுவிக்கிறேன். எப்படி அந்த எலுமிச்சை பழத்தையும் தயாரிக்கணும், புது வெட்டி தயிர் வெட்டு சொல்ல, புது வெட்டி என்ன தயிர் வெட்டு என்ன வெட்டு என்ன நடக்குங்க? அவன் தான் தயிர் வெட்டு சொன்னான். அப்போ இப்படி நான் தயிர் வீதி யார் போடுவா? அப்போ இது யார் பிடிப்பா? அப்போ நீ இது பிடி வெட்டு இல்லை எதில் ஊற்றணும், நான் தானே விரவணும். அது கொண்டா அதை அவன் கொடு இப்படி, இப்போ நான் எழுதணும் இது இப்படி. கொஞ்சம் இல்லை
சில அப்படி நல்ல கீர்னா தான் நல்லா வேகும். அவங்க இருந்தா நல்லா கீரன் இருக்கா? ஆமா பிஞ்சாலும் ரெண்டு தொடை வேணும். இங்க எடுத்துக்கோ, காலு எறும் போய் போய் நினைச்சேன் தயவு செஞ்சு கியூட்டிஸ் யாருமே இதை பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களோட ஆபத்துக்கு நாங்கள் காரணமாயிருவோம். இது எப்படி வரும் என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னே தெரியாது. யூடியூப்பில் பார்க்க சொன்ன அவனை எப்படி எப்படி வரும் எப்படி பண்ணணும்னு பாரு அப்படின்னா பார்க்கவே இல்லை. வாழ்க்கை ஃபோன் பேசி உட்காந்துருக்கான் அந்த கேமரா பண்ணி மிளகாத்தூளா போட்டதுக்குள்ளதான் நாங்கள் சிக்கன் பொடி போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை ட்ரை பண்ணதே கிடையாது. அது முழு கோழியே நான் இப்போ தான் வேண்டு வந்திருக்கேன். இது எப்படி வேகும் என்ன இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னு தெரியாது. எப்படி வேகும் எந்த அளவு கூட வேக வைக்கும் எந்த இளவும் ஒரு இளவும் தெரியாது. ஆனால் மசாலாவும் கையும் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் மசாலா, சிக்கன் பொறிக்கிற மசாலாவும் அதில் தயிர் அதை மட்டும் போட்டு விளையிட்டு இருக்கோம். என்ன என்ன ஒன்று எட்டு வரைக்கும் ஆமாம் எழுவ பார்த்தியா மறந்தே இப்போ இல்லை அது லாஸ்ட் தானே ஒரு கம்பு எடுத்துடுவா குடி தோண்டிட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும். இதுல அடிச்சா கம்பு உடஞ்சும்ல பாரு குழி தோண்டி வைக்கிறதுக்குள்ள ஊற வச்ச சிக்கன் உயிர் வந்து எஞ்சி ஓடிடும். கோழி கசக்கலங்களா வேற கம்பு எடு என்ன செய்ய என்ன செய்ய வேற கம்பு வேற கம்பு கிடைக்கலப்பா. இது இருக்கிறது ஃபுல்லா வேப்ப கம்பு. அப்ப உடம்பு வெட்டியா அதுல எட்ட கசக்கலாம் செய்யும். இல்ல வேப்பங்கம்புல கோழி சொல்லணும், கோழி கசக்கும். அதுக்கான மசாலா தட்டிட்டோம்ல உரைக்கதான் செய்யும். அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க. சரி உள்ள உள்ளது அவனுக்கு வெளிய உள்ளது நமக்கு. போய் சரி கம்யூனிட்டி நீ எட்டு சீக்கிரம் நீ எட்டு போய் போல நீ செத்து போன பெரிய பெரிய கை சுத்துல அத்தனை விளாதுல தொடக்க நீந்தன கேட்ட
சூப்பரா இருக்கு. சரி அப்படி திருப்பி விட்டுருந்தா கீரை இங்க இங்கிட்டு பின்னால போயிருக்கு. எல்லாம் இருக்கே கலாண்டு போயிருக்காங்க. கோழிமட்டு திருப்பூர் அந்த மீது குச்சி இருக்கலா எந்த எப்படியோ ஒரு வழியா சமைச்சாச்சு எலுமிச்சு புளிஞ்சிட்டு அப்படி சாப்பிட வேண்டாம். சமயம் வந்துருக்கல நல்ல வந்திருக்கு.